வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் நம்பர் 5. ஆல்ரெடி நம்ம 4 எக்ஸசைஸ் என்னன்றதை பார்த்துட்டோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்க்குள்ளார நீங்கள் போகலாம், ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸில் நாம் புதுசாக 8 கீஸ் வந்து கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து 10 கீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்னென்னா ASDF, ஜி லெஃப்ட் ஹேண்ட்லேயும், செமிகோலன் LKJ H ரைட் ஹேண்ட்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 கீஸும் ரைட் ஹேண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 கீஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் AFA இதை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட் ஹேண்டில் செமிகோலன் J இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அது தவிர்த்து இருக்கிற 4 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 4 கேரக்டர்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 கேரக்டர்ஸும் தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா WERQ இந்த 4 லெட்டர்ஸை புதுசாகவும், ரைட் ஹேண்ட் சைடில் OIUP இந்த 4 லெட்டர்ஸை புதுசாகவும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த கீஸ்க்கு எந்தெந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஏ வந்து நம்ம லிட்டில் ஃபிங்கரில் பண்ணியிருப்போம், எஸ் வந்து அதுக்கு அடுத்து இருக்க ஃபிங்கரில் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து W வந்து இந்த ஃபிங்கரால் நம்ம பண்ணணும், ஓகேங்களா? இந்த ஃபிங்கரால். அதுக்கடுத்து இருக்கிற இ வந்து இந்த சென்டர் ஃபிங்கரால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த தமிழில் வந்து ஆள்கட்டி விரல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதால் நம்ம Q வந்து R வந்து பண்ணுவோம். அகெயின் Q வந்து A பண்ணுற விரலால் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டு விரலால் P வந்து பண்ணுவோம், U வந்து அதுக்கடுத்த விரல், I இந்த சென்டர் விரல், O வந்து இந்த ஆள்காட்டி விரலால் பண்ணுவோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டைப் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பேப்பர் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு, இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லணும்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து பார்த்துட்டு ஸ்பேஸ் எப்படி விடணும், இது மாதிரி பேப்பர் எப்படி செட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட டைப் ரைட்டிங் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில், அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு 1x1 வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும், ஓகேங்களா? எனக்கு கேட்குற டவுட் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் 5th எக்ஸசைஸ்க்குள்ளே வாங்க, ஓகேங்களா? சரி வாங்க, என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ASDF GF இதை பார்த்துட்டோம், செமிகோலன் LKJ H. ஸோ இந்த 10 கீஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ புதுசாக நம்ம பண்ண போகிறது என்னென்னா QWER, ஓகேங்களா? இந்த 4 லெட்டர்ஸையும் இந்த பக்கத்தில் POIU இதையும் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து அடிக்கணும், ஓகேங்களா? நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்கன்னா AWERQFA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஏ அடிக்கிறேன், ஏ அடிச்சிட்டிங்களா, அடுத்து W கொடுத்துருவேன். ஸோ W இந்த S அடிக்கிற விரலால் நான் W அடிச்சுட்டு ரிட்டன் நான் இந்த இடத்துக்கு வந்துடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இ சென்டர் ஃபிங்கர், டி அடிக்கிற விரலால் இ அடிச்சுட்டு திரும்ப நான் வந்து இங்கே என்னோடய ஃபிங்கர்ஸை வச்சுணும், ஆர் அடிச்சுட்டு எஃப்க்கு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு கியூ அடிச்சுட்டு திரும்ப நான் இங்கே வந்துடுறேன், ஏக்கு வந்து வந்துடுறேன். பாருங்கள் AWERQ எஃப் கொடுத்துருக்காங்க, எஃப் அடிக்கிறேன், ஏ அடிக்கிறேன். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு லெட்டரை மேலே அடிச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் உங்களோட கைட் கீஸ் மேலே உங்களோட ஃபிங்கர் படுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைட் ஹேண்டில் எப்படி அடிக்கணும் பாருங்கள், செமிகோலன் ஓ அடிச்சுட்டு நான் கீழே திரும்ப வந்துடணும், ஐ அகெயின் கீழே வந்துடணும், யூ கீழே வந்துடணும், பி ஜே செமிகோலன், ஓகேங்களா? திரும்ப சொல்கிற பாருங்க, ஏ எஸ் அடிக்கிற ஃபிங்கரால் W, டி அடிக்கிற ஃபிங்கரால் இ, எஃப் அடிக்கிற ஃபிங்கரால் R, ஏ அடிக்கிற ஃபிங்கரால் Q, ஆஸ் யூஷுவல் FA, ஓகேங்களா? இந்த பக்கம் பாருங்க, செமிகோலன் L அடிக்கிற ஃபிங்கரால் ஓ, கே அடிக்கிற ஃபிங்கரால் ஐ, ஜே அடிக்கிற ஃபிங்கரால் யூ, செமிகோலன் அடிக்கிற ஃபிங்கரால் பி அடிச்சுட்டு ஜே செமிகோலன், ஓகேங்களா? இது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ அப்புறம் என்ன பண்ணுவோம்னா WERQFA இப்படி பண்ணுவாங்க. இதில் மிஸ்டேக் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏ அடிச்சுட்டு கண்டினியூஸாக ஃபிங்கரை கீழே கொண்டு வராமல் மேலே எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வருவாங்க, இதுதான் அவங்க பண்ணுற தப்பு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. எப்படின்றத திரும்பவும் நான் சொல்கிறேன்,
AWER. இப்போ பாருங்க இந்த ஃபிங்கர் எல்லாம் கண்டினியூஸாக வச்சுருக்கோம். ஒரு சிலர் இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேயே வச்சுப்பாங்க, ஏவை அடிச்சுட்டு ஃபிங்கர் இங்கே வச்சுப்பாங்க, WER QFA அப்படின்னு அடிப்பாங்க. இல்லை நான் பேப்பர் முடிச்சு நான் திரும்ப டைப் பண்ணுவாங்க, ஏ அடிச்சிருவாங்க, ஃபிங்கர் செத்து போய் வச்சுப்பாங்க, WER QFA அப்படின்னு வருவாங்க. இந்த மாதிரி தவறுலாம் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த ஃபிங்கர்லையும் அப்படி தான் அடிச்சுட்டு மேலேயே வச்சுட்டு மேலேயே அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அடித்ததுக்கப்புறம் திரும்பவும் கீழே இருக்க கைட் டீஸ்க்கு வந்துடணும். ஓகேங்களா, நான் ஃபைவ் லைன் டைப் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணணுன்றதை. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் எப்படி வந்து பண்ணணுன்றதை காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஏ டபிள்யூ இஆர் யூஎஃப் செமிகோலன் ஓ ஐ யூ பி J semicolon space A W E R Q F A space semicolon O I U P J semicolon A W E R Q F A space semicolon O I U P J semicolon A W E R பெல் அடிச்சது அடுத்த லைன் பார். ஸோ நான் ஃபைவ் லைன்ஸும் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபைவ் லைன்ஸும் வந்து டைப் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். எப்போவும் சொல்கிறது தான், ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு நல்லா பண்ணுங்கள். ஒன் ஹவரில் எந்த ஒரு மிஸ்டேக்கெல்லாம் வரலாம், ஒரு ஃபைவ் ஃபோர் அது மாதிரி ஒரு பேஜுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். ஓகேங்களா, ஒன் ஹவரில் டூ பேஜஸ் பண்ணணும், மிஸ்டேக்ஸும் ஃபைவை தாண்டாமல் பார்த்துக்கோங்க ஒரு பேஜுக்கு. அப்படின்னா ரெண்டு பேஜுக்கு சேர்த்து ஒரு பத்து மிஸ்டேக் வரலாம், அதெல்லாம் வர்றதான் எல்லாருக்குமே வர்றதான். ஸோ அது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸசைஸை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.